சாரேகாமா கார்வா டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகாமா தமிழன் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இந்த வாரம் நம்ம வீக்கெண்ட் கிளாசிக் ஷோல ரொமான்டிக்கான 70களில் இடம்பெற்ற பாடல்கள் தான் கேட்க போறீங்க. அதை தவிர்த்து நிறைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில அருமையான பாடலாக வாலி அவர்களுடைய வரிகள்ல ராஜா சரிசையில SPB மற்றும் பி சுஷிலா அவர்கள் பாடிய என் கண்மணி இந்த பாடல் சிட்டுக்குருவி படத்திலிருந்தும், MG வல்லபன் அவர்களுடைய வரிகள்ல மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல ராஜா சரனுடைய கம்போசிஷன்ல தர்ம யுத்தம் திரைப்படத்திலிருந்து ஆகாய கங்கை இந்த பாடலை தொடர்ந்து கேட்டுருவாங்க. இந்த நிகழ்ச்சியை வார வாரம் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக சரிகமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கண்மணி காதலி இடமாங்க நீ உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ நன்ன சுண்ணல் போங்கோ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும்
மாலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம் காதல் நினைவுகளை நினைவூட்டும் ரொமான்டிக்கான 70களின் காதல் பாடல்கள்.
தீண்டுவது பூந்தோட்டம், தீண்டுவது பூங்காற்று. முதல்ல ராகங்கள்ல புது புது ராகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, அது எப்படி அமைஞ்சது, அது மட்டும் இல்லாம ஒரு காதல் பாடல்லயே வித்தியாசமான காதல் பாடல்களை அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாடல் வரிகள்லையும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த நிறைய பாடல்களும் இருக்குது. அதை பற்றிலாம் நான் இன்றைக்கி உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் புலமை புத்தன் அவர்களுடைய பாடல் வரிகளில் டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா அம்மா இவங்க ரெண்டு பேரும் பாடிய அழகான ஒரு காதல் பாடல் இதய கனி படத்திலேருந்து இன்பமே உந்தன் பேர் தென்றலோ. இந்த பாடலை தொடர்ந்து வாலி அவர்களுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவங்க பாடிய நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து இந்த பாடலை தொடர்ந்து வாலி அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் கே ஜி ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவங்க பாடிய டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து மலரே குறிஞ்சி மலரே இந்த பாடலை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேளுங்க, இது சரேகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ, நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி. பருவக்கொடி
பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் ஆடலாம். உங்களுக்காக காதல் 70களில் சரேகமா வீக்கெண்ட் கிளாசிக்கில். தலைவன் சூட நீ மலர்ந்தா, திறந்த பயனை நீ அடைந்தா. மலரே குறிஞ்சி மலரே, நன்றி.
வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்கிறது சரகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி. இன்னைக்கு சரகமா வீக்கெண்ட் கிளாசிக்ல நம்ம 70களில் வெளிவந்த ரொமான்டிக்கான காதல் பாடல்களை தான் கேட்டுட்ருக்கீங்க. சரி, தமிழ் சினிமா இசையில் ஆதி காலத்திலிருந்தே நிறைய ராகங்கள் பேஸ் பண்ணி நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையும் சரி, நிறைய பாடல்கள் ஒரு சில பாடல்களுடைய சாயலாகவே இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கும் பொழுது, ராகங்கள் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இசைக்காக. அப்படிப்பட்ட ராகங்களில் கல்யாணி ராகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வந்து இது ஒரு பழங்காலத்து ராகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து லிட்ரேச்சரில் கிட்டத்தட்ட 16வது செஞ்சுரியில் வந்துட்டு இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு ராகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவே வந்து கல்யாணி ராகத்தை வந்து ஹிந்துஸ்தானியில் யமன் கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பால கல்யாணி அப்படின்ற இந்த ராகம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் இந்த மாதிரி பால கல்யாணின்னு பேர் வைக்கப்பட்டது, எந்த பாடலுக்காக பால கல்யாணின்னு இந்த ராகத்தை வச்சாங்க, அதே மாதிரி அந்த பாடல் என்னவாக இருக்கும், யார் அந்த இசையமைப்பாளர், யார் அந்த பாடகர், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் ஜி கே வெங்கடேஷ் அவர்களுடைய இசையில எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பொண்ணுக்கு தங்க மனசு இந்த திரைப்படத்திலிருந்து தேன் சிந்துதே வானம் இந்த பாடலை தொடர்ந்து வாலி அவர்களுடைய வரிகளில் ராஜசர் இசையில பி சுஷிலாமா மற்றும் கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் பாடிய பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் ஒரு கைக்குழந்தை இந்த பாடலை கேட்டு முடிங்க. இது சரேகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி. உங்கள் நினைவுகளை மீட்டெடுக்கும் காதல் பாடல்கள் சரேகமா வீக்கெண்ட் கிளாசிக்கில். கண்ணன் வாழ கை கொண்டு
கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சமும் தன் நெஞ்சமம்மா. உச்சரிக்கும் பத்தனமா கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுலக்கம் மறந்ததம்மா. கல்யாணி ராகத்துல அழகழகான பாடல்கள் எல்லாமே வந்திருந்தாலும் பால கல்யாணி அப்படின்ற இந்த ராகம் யாரால வந்து பெயர் சூட்டப்பட்டது, எப்படி இது ஆக்சுவலா நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்ரகாளி திரைப்படத்திற்காக சின்னக்கண்ணன் அழைக்கிறான் இந்த பாடலை பாடுவதற்காக பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் வந்திருந்தாங்க. ராஜா சார் அவருடைய கம்போசிஷனில் இந்த பாடலை கேட்ட உடனே, இந்த ராகம் வந்துட்டு ஒரு கல்யாணி சாயல்லே இருக்கே, ஆனால் இதில் ஒரே ஒரு ஸ்வரம் மாத்திரம்தான் வந்து கல்யாணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்வரம், இந்த பாட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்வரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா சார் கிட்ட சொல்லுவோம். பாட்டு நல்லா தானேண்ணா இருக்குது, சரி இந்த ராகத்துக்கு ஏதாவது ஒரு புது பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்த உடனே, இதில் என்னென்ன சந்தேகம், நீங்கள் தானே இந்த பாட்டை பாடியிருக்கீங்க, ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பாடலும் கூட, ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க, அதனால் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய பால கல்யாணி ராகம் அப்படின்னே பேர் வச்சிடலாம் அப்படின்னு ராஜா சார் சொல்லுவோம். என்ன ராஜா இப்படி சொல்லிட்டு அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் அவ்வளோ கற்றறிந்தவர் கர்நாடக இசையில், அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னால் அது தப்பாக இருக்காது, பால கல்யாணி இந்த ராகத்தினுடைய பேர் அப்படின்னு சொல்லி அந்த ராகம் இன்வென்ட் ஆனது இந்த ஒரு அழகான பாடல் மூலமாக தான். சரி, இப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்க காதல் பாடல்கள்லேயே வெரைட்டி எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தவர் ராஜா சார். அந்த பாடல் என்ன, என்ன மாதிரியான ஒரு வெரைட்டியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கேளுங்க. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ, நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி. ராதா காதல் வராதா, ராதா காதல் வராதா,
நவநீதன் கீதம் போதை தராதா, நவநீதன் கீதம் போதை தராதா, ராஜலீலை தொடராதா, ராதா காதல் வராதா, ராதா ராதா காதல் வராதா. மலர் சூடும் பொன்னார்ந்த குழலாளை, தாளாட்டும் புல்லாங்குழல் செம்மாந்த மலர் சூடும் பொன்னார்ந்த குழலாளை, தாளாட்டும் புல்லாங்குழல் செந்தூர நதி ஓடும் செவ்வாயின் இதழோரம் கண்ணாவும் காதல் கடல். இடையணி இருக்க உடை மட்டும் நழுவும், இடையணி இருக்க உடை மட்டும் நழுவும், சுகம் என்ன சொல்லடி ராதா, ராதா சுகம் என்ன சொல்லடி ராதா, ராதா காதல் வராதா, ராதா ராதா காதல் வராதா. ஹரி நந்த ஹரி நந்த ஹரி நந்த ஹரி ஹரி, ஹரி நந்த ஹரி நந்த ஹரி நந்த ஹரி ஹரி, ஹரி நந்த ஹரி நந்த ஹரி நந்த ஹரி ஹரி, ஹரி நந்த ஹரி நந்த ஹரி நந்த ஹரி ஹரி. கோகுல பாலா கோமகள் ராதா, மழை மேகம் நின்றாடும் விழி வந்து கொண்டாடும் இசையல் நடி, மந்தார மழை மேகம் நின்றாடும் விழி வந்து கொண்டாடும் இசையல் நடி, தாழாத இடை மீது தள்ளாடும் மணிச்செங்கு ஆடாதும் கைவழி, மார்கழி ஓடை போலருவாடை, மார்கழி ஓடை போலருவாடை, என்னிடம் ஏனடி ராதா, ராதா என்னிடம் ஏனடி ராதா, நவநீதன் கீதம் போதை தராதா, ராஜலீலை தொடராதா, ராதா காதல் வராதா, ராதா ராதா காதல் வராதா.
எனக்கொரு ஆசை, ரொம்ப நாளாக எனக்கொரு ஆசை, மனம் தாழாமல் துடித்திடும் ஓசை. சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்கல், அருமையான 70களின் பாடல்கள். திருமண மாலை உறவுக்கும்
உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. அணைப்பது பழக்கம், அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கழிப்பது என்பது கவிதையின் விளக்கம். கவிஞர் சொன்னது கொஞ்சம், இனிமேல் காணப்போவது மஞ்சம். கவிஞர் சொன்னது கொஞ்சம், இனிமேல் காணப்போவது மஞ்சம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. தொடர்ந்து புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகள்ல சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய என்னடி மீனாட்சி திரைப்படத்திலிருந்து ரொம்ப நாளாக இந்த பாடலை தொடர்ந்தும், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில TMS மற்றும் பி சுஷிலாமா பாடிய எங்கள் தங்க ராஜா இந்த திரைப்படத்திலிருந்து இரவுக்கும் பகலுக்கும் பாடல் கேட்டு முடிச்சிங்க. சரி, புதுசு புதுசான காதல் பாடல்கள் வந்து உருவான விதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80s ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முந்தையதாகவே 70s இடம்பெற்ற ஒரு யுனிக்கான ஒரு பாடலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிட்டுக்குருவி திரைப்படத்தில் என் கண்மணி உன் காதலி இந்த பாடலை கேட்டிங்கன்னா கவுண்டர் பாயிண்ட் ஆஃப் அ சாங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாடல் வரியில்
பாடலினுடைய முதல் வரியும் மூன்றாவது வரியும் ஒரே சீராக இருக்கும், இரண்டாவது வரியும் நான்காவது வரியும் ஒரே சீராக இருக்கும். ஆனால் பாடலை கேட்கும் பொழுது ஒன்று மாதிரி ஒன்று ஒரே சீராக கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அமைஞ்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு பாடல் தான் கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் வரி பாடின உடனே மூன்றாவது வரிக்குண்டான பதில் வரியாக அமையும், இரண்டாவது வரி ஒரு கேள்வியாக இருக்கும்போது அது நான்காவது வரிக்குண்டான பதிலாக அமையும். இந்த மாதிரி அமைஞ்ச எக்ஸ்பெரிமெண்டலான சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான் ராஜசரனுடைய கம்போசிஷனில் வந்தது. இதே மாதிரி ராகங்களை பேஸ் பண்ணி நிறைய அதிசயங்களும் நடந்திருக்கு, அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்டை பற்றி நீங்கள் நிகழ்ச்சியில் நிச்சயமாக சொல்லணும், அது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாகவே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாரிகாமா தமிழின் வீக்கெண்ட் கிளாசிக்கில் நேரடியாக போய் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சாரிகாமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். La 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 la
பாட்டு பிள்ளை உண்டு தாலாட்டு மணி தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு சிறுமாங்கனி கண்ணம் முத்தமிட்டு சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன் அந்த பாக்கியம் செய்து பேரெடுத்தேன் தாலாட்டு நலமுடன் வளர்ந்து வர வேண்டும் வான் படைத்த முழு நிலவாய் வாழ்வில் வெளிச்சம் தர வேண்டும் நான் படைத்த மை விழியே இன்னொரு பிள்ளை பெற வேண்டும் மகன் படிப்பது மழலை என்ற மந்திரம் யாழி செயலும் ஏழி செயலும் இல்லை இந்த மோகனம் தாலாட்டு பிள்ளை உண்டு தாலாட்டு உந்தன் பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன் அந்த பாக்கியம் செய்து பேரெடுத்தேன் தாலாட்டு வாழ்க்கையிலே வழக்குகளை என் மகன் நாளை தீர்த்து வைப்பான் மருத்துவம் செய்து மகிழ்ந்திருப்பான் நாம் வளர்த்த கனவுகளை நனவாய் நிஜமாய் ஆக்கி வைப்பான் தமிழினில் சிந்தி சைக்க சந்தம் கொண்டு தந்தவன் பாராட்டு அன்னை என்னை பாராட்டு உந்தன் பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன் அந்த பாக்கியம் செய்து பேக் டு தி ஷோ நீங்க கேட்டிருக்கிறது சரகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி அண்ட் இன்னைக்கு 70களில் வெளிவந்த ரொமான்டிக்கான காதல் பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம் கேட்டு முடித்த பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் எஸ்பிபி மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய உத்தரவின்றி உள்ளேவா இந்த திரைப்படத்திலிருந்து மாதமோ ஆவணி இந்த பாடலை தொடர்ந்து வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய அச்சானி திரைப்படத்திலிருந்து தாலாட்டு இந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க சரி ராகங்கள் எப்படி எப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான அதிசயமான விஷயங்களை வந்து கொண்டு வரும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட நான் இப்போ பார்க்கறதுக்கு போகிறேன் அக்னி நட்சத்திரம் இந்த திரைப்படத்துக்காக மணிரத் அவர்களுடைய இயக்கத்தில் ராஜசரனுடைய இசையில் வந்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் தூங்காத விழிகள் ரெண்டு இந்த பாடலை வந்து பாடி முடிச்சதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக மழை பெஞ்சிச்சான் இதை நம்ப முடியுதா ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ரொம்ப ராகங்களை வந்து அழகாக பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த காதல் பாடல்கள் நிறையா வந்திருந்தாலும் அமிர்தவர்ஷினி ராகத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது ரொம்ப அழகான அமிர்தவர்ஷினி ராகத்தை அந்த ஸ்வரங்களில் வச்சு ரொம்ப அழகாக பாடுனா ரொம்ப நெகர்த்தியாக பாடுனா நிச்சயமாக வந்துட்டு அந்த இடத்துல மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ராகத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கிற மாதிரி அமிர்தவர்ஷினி ராகத்துக்கு இந்த ஒரு தன்மை உண்டு சரி இந்த பாட்டெல்லாம் பாடிட்டோமே பாடி முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோலேருந்து வெளியில் எஸ் ஜானகி அம்மா கால் எடுத்து வச்ச உடனே இந்த தூங்காத விழிகள் ரெண்டு பாட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படி ஒரு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சான் அது ஒரு அதிசயமாக ஜானகி அம்மா வந்து அவங்களுடைய ஒரு சில பேட்டிகளில் வந்து நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அழகான பாடல்களும் சரி தகவல்களோட நீங்கள் கேட்டிருக்கிறது சரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி ஆ
வடித்து கைகளில் ஏந்துகிறேன். எண்ணத்தில் போதை வர எங்கெங்கோ நீந்துகிறேன். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். நீங்க கேட்டிருக்கிறது சரேகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. அண்ட் இன்னைக்கு வீக்கெண்ட் கிளாசிக்ல 70களில் இடம்பெற்ற காதல் பாடல்களை தான் கேட்டீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். கேட்டு முடித்த பாடல் வாலி அவர்களுடைய வரிகளில் ராஜசரி சேல, கே ஜே எஸ்தாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்துல இருந்து கன்னத்தில் தேன் வடித்து பாடல் கேட்டு முடிச்சிங்க. முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல விதவிதமான வகையில வரக்கூடிய பாடல்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் பழைய காலத்து பாடல்களுக்கு நிகரானது இப்ப வரைக்கும் யாராலையும் கம்போஸ் பண்ண முடியல அப்படிங்கறத நிதர்சனமான ஒரு உண்மை. அது ஒரு மருந்தாகவும் சரி, நம்ம மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு தோழனாகவும் சரி, பாடல் வரிகளும் சரி, அந்த காலத்துல இருந்த பாடல்களை இந்த காலத்துக்கு எப்படி வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதுல வின் பண்றது, வெற்றி பெறுவது அந்த காலத்து பாடல்கள் தான். ரொம்ப அழகான தொகுப்பான பாடல்கள் உங்களுக்காக நான் பிளே பண்ணேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீக்கெண்ட் ஷோஸ் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவை எவ்ரி ஃப்ரைடே கேளுங்க. அது மட்டும் இல்லாம சரிகமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, இதை நீங்க யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த நிகழ்ச்சியை நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடித்த ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்டை பத்தி நாங்க ஒரு நிகழ்ச்சி தொகுப்பா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நிச்சயமா அதை கமெண்ட்ல போய் உங்களுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யாரு அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக முத்துலிங்கம் அவர்களுடைய பாடல் வரிகள்ல MSV அவர்களுடைய இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய தங்கத்தில் முகமெடுத்து இந்த பாடலை நிறைவு பாடலாக நான் உங்களுக்காக பிரசன்ட் பண்றேன். இதோட அடுத்த வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஹாசினி. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேரம் பொன் மஞ்சள் நிலவோ தங்க
மங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேரம் பொன் மஞ்சள் நிலவோ நீ மாலை நேரம் பொன் மஞ்சள் நிலவோ